அவரு கான்ஃபிளக்ஸ் ஆகிறது சரி எல்லாமே. I know how I respect people. I know how I, you know, value each person's இது. என்கிட்ட ஒரு விஷயம் நீங்க கேக்குறீங்க அப்படின்னா ஒரு வாட்டி கேட்டா கூட நான் ஓடுவேன். ஏன்னா நம்மகிட்ட கேக்குறாங்க, நம்மகிட்ட இருக்கு, நான் கொடுப்பேன். உனக்கு மூணு வாட்டி கேட்டி கூட நீ இங்க போய் கேளு, அங்க போய் கேளு, இங்க எவ்வளவு நேரம் ஆகும்? இங்க இருந்து நடந்து போய் எடுத்து கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு மனுஷன் கேக்குறான்ல, அதை எடுத்து இப்படி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எனக்கு புரியலையே. இப்ப வந்து இவ்வளவு பேசுறீங்க. ஒரு மண்டைய ஆட்டுனதுக்கு எவிட்டேட்டிங்க, இந்த வீட்டுல ஒண்ணு கொடுக்க முடியல, இது பண்ண முடியல, அது பண்ண முடியல, யார் வெஞ்சன்ஸ்? இல்ல இவர் வந்து கேக்குறாருல்ல, இவ்வளவு கேக்குறாரு, எப்படி அப்படி பேசுங்க, எப்படி நீங்க எப்படி அப்படி சொல்லுவீங்கன்னு இவ்வளவு எகிர்றாருல்ல. இந்த வீட்டுல என்ன எவ்வளவு பேர் அசிங்கப்படுத்திருக்காங்க, அப்பெல்லாம் எங்க போச்சு தைரியம் உனக்கு வந்து கேக்குறதுக்கு? வாய் முட்டு வேடிக்கை தானே பாத்துட்டு இருந்த, இப்ப குரல் வருது இல்ல, அப்படியே வரல. இப்ப இவங்களுக்கு பதில் சொன்ன எனக்கு என்ன அவசியம் இருக்கு விக்ரம்? நாட் நெசசரி. எல்லாருக்குமே நாலு நாலு ரெண்டு ரெண்டு இப்படிதான் குத்தம் வரும். ஒரு முட்டை ரெண்டு கிடையாது, பொதுவாக நாலு நாலு ரெண்டு. நீங்க குடுக்கறது மேட்ரேல நீங்க குடுக்குறீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். நீங்க வீட்ல இருந்து எல்லாருமே தெரியும். என்ன சொல்றாருன்னா, நான் கேட்டேன்பா இல்லன்ட்டார்பா, அதுதான் பஞ்சாயத்துங்க, அதுதான் அவருக்கு வருத்தப்பட்ட வீட்டுக்கு போயிட்டு ரிவென் பண்ணி போட்டு பாரு. நீங்க புது முட்டை இருக்கு அங்க, புது முட்டில முட்டை கேட்ட, நீ மச்சா முட்டை கேட்ட இருக்கேன்னு சொன்ன கேட்டேன். நீ அப்ப சொல்லிருக்காமே மச்சா, நீங்க ரெண்டு மூணு இடத்துல இருந்து எடுங்க, நான் மச்சம் ஒரு முட்டை எடுக்கிறாரு, நீ ரெண்டு மூணு இடத்துல அப்படியா சொல்லுவாங்க மணி? சாப்பிடாததே கிடையாது, எல்லாம் சாப்பிட்டாச்சு, எல்லாம் இது பண்ணியாச்சு. எனக்கு என்ன தெரியுமா, ஒரு அண்ணன் தம்பிச்சியா ஒரு கேக்குற டைம்ல கூட பிக் பாஸ் கேமரால போய் கதறிட்டு இருக்கோம், அந்த டைம்ல கூட ஃபேமிலியா பழகிட்டோம். நான் உண்மையா பழகுறேன் ஓகேப்பா. ஒரு சின்ன விஷயம் கூட யோசிச்சிருக்காங்க, தெரியுது அவங்க இந்த வாரம் ஒரு வாரம் சர்வை பண்ணாங்க, ஒரு வாரத்துக்கு மொட்டை தேவன் கூட யோசிச்சு ஒழிச்சு வச்சிருந்திருக்காங்க. சரி விடுங்கம்மா, இதை நீ இவ்வளவு டீப்பா யோசிச்சதானே, சரி ஓகே விடுங்க. அதான் நானும் சொல்றேன், நம்ம இவ்வளவு டீப்பா அதுல யோசிக்க வேணாம் ஓகேவா? யோசிச்சா நமக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும், நீங்க இவ்வளவு யோசிக்க வேணாம் ஓகேவா? எல்லாருக்கும் தெரியும் நாங்க வெனஸ்டே வரைக்கும் இருக்க போறோம், சரி யாரும் தெரியாம. அம்மா 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 வேண்டாம், இதை விடுங்கம்மா, இவ்வளவு யோசிக்க வேணாமா? சரியா, அவர் அதை தெரிஞ்சிருந்தோட இப்போ சொல்ற கெட்டு போயிடும். நல்லா கேளுங்க, இதே நீங்க எல்லாரும் ஒரு மூணு வாரம் இந்த வீட்டுல இருக்க போறீங்கன்னா கண்டிப்பா பிக் பாஸ் வந்து இன்னைக்கு இந்த முட்டையெல்லாம் கிளியர் பண்ண சொல்லிக்க மாட்டாரு. நாலு நாள் வீடே மூடிட்டு எல்லாரும் கிளம்ப போறோங்கிறதுனாலதான் ப்ராடக்ட்ஸ் வேஸ்டா போக கூடாதுங்கறக்கா அவரு கூப்பிட்டு சொல்றாரு ஓகேவா? சோ நான் அதுதான் நான் சொல்றேன். சோ அப்ப நாலு நாள் தான் இருக்கு, சோ இது நீங்க இவ்வளவு தூரம் எடுத்துக்காங்கன்னு நான் சொல்றேன். சரியா, நம்ம செலிப்ரேட் பண்ணதானே வந்தோம், யாரும் எப்படி இருந்துட்டு போறாங்க, நீங்க உண்மையா ஜாலிதான் ஓகேவா? நம்ம பதிலுக்கு எதிர்பார்க்க கூடாது எல்லாத்தையும் இருந்து. நான் எதிர்பார்க்கதே நித்திட்டேன், இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருந்துட்டு ஆட்டம் போட்டு நம்ம வீட்டை பார்த்து போயிருந்தோம். கேட்டேன் குடுத்தேன், அஞ்சு கொடுத்தேன், மறந்துட்டேன் சொல்ல மறந்துட்டேன். நல்லா கேட்டுமா சார், மறக்கல.
சொல்லு பவானி, இப்ப அசல் சொன்னா தெரியுமா, அசல் பெரிய போகும்போது இந்த கண்டென்டே கிடையாது, முட்டை கண்டென்ட் கிடையாது கேட்டா. ஆமா ஆமா, நான் இருக்கும் போது அந்த கண்டென்ட் ஷார்ட் ஆச்சு, சிங்கிள் ஒரு முட்டை ஒண்ணுதான். நான் திருடி எடுப்பேன், சிரிப்பியா சாப்பிடலாம்.